G20 தலைமையேற்பை வெளிப்படுத்தினார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி. இந்தியாவின் முதல் தனியார் ராக்கெட் அடுத்த வாரம் விண்வெளிக்கு ஏவப்படுகிறது. இந்திய மாணவர்களுக்கு தடைவிலக்கு கடிதம் வழங்க மறுக்கும் சீனா. சீனா முழுவதும் அதிகரிக்கும் அணு ஆலைகள், மேற்கு நாடுகள் ஆத்திரம். முதல் முறையாக மேட்டா நிறுவனத்தில் இருந்து பெருந்தொகையான ஊழியர்கள் பணி நீக்கம். அமெரிக்காவின் இடைக்கால தேர்தல்கள் ஆரம்பமாகின. நேபாளத்தில் அடுத்தடுத்து 3 நிலநடுக்கம், 3 பேர் உயிரிழப்பு. இந்த வருடம் G20 நாடுகளின் தலைமை பொறுப்பு இந்தியாவுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் G20 தலைமை நாடுகளுக்கான வலைதளத்தை அறிமுகம் செய்ததோடு இதற்கான சிட்டத்தையும் உத்தியோகபூர்வமாக அறிமுகப்படுத்தியுள்ளார். இந்த வருடம் டிசம்பர் 1 முதல் G20 நாடுகளின் தலைமை பொறுப்பை இந்தியா ஏற்க உள்ளது. இந்தியா தலைமை பொறுப்பை வகிக்க உள்ள காலப்பகுதியில் மொத்தம் 200 கூட்டங்கள், 32 அதிகமான துறைகள் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட உள்ளதோடு இந்த கூட்டங்கள் அனைத்தும் இந்தியாவின் வெவ்வேறு பகுதிகளில் நடைபெறும் என்றும் அறியப்பட்டுள்ளது. உலகில் முக்கியமான 20 நாடுகளை கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள G20 அமைப்பு உலக நிகர உற்பத்திகளில் 85%, உலக வர்த்தகத்தின் 75%, சனத்தொகையில் 2/3 பங்கையும் பிரதிநிதித்துவப்படுத்துவது குறிப்பிடத்தக்கது. இத்தகைய அமைப்பின் தலைமை பொறுப்பை இந்தியா வகிக்கின்றமை இந்தியாவுக்கு சர்வதேச ரீதியில் வழங்கப்பட்டுள்ள அங்கீகாரத்தை எடுத்துக்காட்டும் விதமாக உள்ளது என இந்திய வெளிவிவகார அமைச்சர் பெருமையுடன் தெரிவித்துள்ளார். இந்திய தனியார் நிறுவனம் தயாரித்துள்ள முதலாவது ராக்கெட் அடுத்த வாரம் அளவில் விண்வெளிக்கு ஏவப்படுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக அறியப்பட்டுள்ளது. விக்ரமஸ் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ள இந்த ராக்கெட் தற்போது ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்தில் இறுதிக்கட்ட பரிசோதனை மற்றும் திருத்த நடவடிக்கைகளுக்காக கொண்டு செல்லப்பட்டுள்ளது. தெலுங்கானா மாநிலத்தை தளமாக கொண்ட ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் இந்தியாவில் ராக்கெட் தயாரித்த முதலாவது தனியார் நிறுவனம் எனும் பெருமையை தட்டி செல்ல உள்ளது. ராக்கெட் ஏவப்படுவதற்கான திகதி எதிர்வரும் நவம்பர் 12 முதல் நவம்பர் 16 திகதிக்குள் ஒரு நாள் தேர்வு செய்யப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இறுதி திகதி இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. இது வானிலை மாற்றங்களை அடிப்படையாக கொண்டு உறுதி செய்யப்படும் என்று நிறுவனம் தெரிவித்துள்ளது. 2020 இந்தியா அதன் தனியார் நிறுவனங்களை விண்வெளி ஆராய்ச்சி உற்பத்திகளில் கலந்து கொள்வதற்கு அனுமதி வழங்கியிருந்தது. இந்த நிலையில் முதலாவதாக 2021 ஸ்கைரூட் நிறுவனம் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மற்றும் உற்பத்தி அமைப்புடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றை கைச்சாத்திட்டு இந்த ராக்கெட் தயாரிப்பில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சீன வெளிவிவகார அமைச்சு கடந்த வெள்ளிக்கிழமை தெரிவித்துள்ள தகவலின்படி கடந்த வருடம் மாத்திரம் இந்தியாவில் இருந்து 1300 மேற்பட்ட மாணவர்களுக்கு சீனா செல்வதற்கான விசா வழங்கப்பட்டுள்ளது என அறியப்பட்டுள்ளது. திங்கட்கிழமை ஊடகங்களுக்கு உரையாற்றிய சீன வெளிவிவகார அமைச்சின் ஊடக தொடர்பாளர் குறிப்பிடும் போது இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான மக்கள் பரிமாற்றம் தொடர்பில் இந்த கருத்தை அவர் கூறியிருந்தார். மேலும் அவர் குறிப்பிடும் போது சீனாவில் கல்வி பயிலும் இந்திய மாணவர்கள் தொடர்ந்தும் அவரது பல்கலைக்கழகங்களுடன் தொடர்புகளை பேண வேண்டும் என்றும் மீண்டும் நாட்டுக்கு திரும்புவது தொடர்பான கட்டளைகளை நேரத்துக்கு நேரம் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் வலியுறுத்தியிருந்தார். எவ்வாறாயினும் வெளியாகியுள்ள தகவலின்படி நிலைமை முழு எதிர்மாறாக உள்ளது. 40 மேற்பட்ட சீன பல்கலைக்கழகங்கள் இந்திய மாணவர்களுக்கு வழங்க வேண்டிய தடை விலக்கு கடிதத்தை வழங்குவதற்கு தாமதித்து வருவதால் இந்திய மாணவர்கள் விசாக்கு விண்ணப்பிக்க முடியாமலும் கல்வியை ஆரம்பிக்க முடியாமலும் திணறி பெறுவதாக அறியப்பட்டுள்ளது. இதனை மறுத்த சீன வெளிவிவகார அமைச்சின் ஊடக தொடர்பாளர் சீன பல்கலைக்கழகங்களை இந்திய மாணவர்கள் தொடர்பு கொள்வதற்கு அனைத்து வழிகளும் திறந்தே உள்ளன என்றும் குறிப்பிட்டுள்ளார். சீனாவின் வடகிழக்கு மாகாணமான லியோனிங் மாகாணத்தில் தற்போது புதிதாக அமைக்கப்பட்டுள்ள அணு உலை ஒன்று செயற்பாடுகளை ஆரம்பித்துள்ளதாக அறியப்பட்டுள்ளது. இந்த அணு உலை பொதுவாக மக்களுக்கு வெப்ப சக்தி வழங்குவதற்காக திட்டமிடப்பட்டுள்ளது நிறுவப்பட்டுள்ளது என்றும் குறிப்பிடப்படுகிறது. வடகிழக்கில் சீனாவில் இயங்கி வரும் முதலாவது அணு தொழிற்சாலை இது என்பதோடு மிகப்பெரிய மின்னணு மூலதனமும் இதுவே என்றும் அறியப்பட்டுள்ளது. மேற்கு நாடுகள் அணுசக்தி பாவனையை குறைக்க வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி வருகின்ற நிலையில் சீனா மாத்திரம் அணுசக்தி பாவனையை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றவை மேற்கு நாடுகளை கடும் சினத்துக்கு உள்ளாக்கியுள்ளது. தற்போது சீனாவில் 53 அணு தொழிற்சாலைகள் இயங்கி வருகின்ற நிலையில் மேலும் 23 தொழிற்சாலைகள் கட்டுமான நிலையில் உள்ளதாகவும் அறியப்பட்டுள்ளது. சீனாவின் அணுசக்தி ஆராய்ச்சி அமைப்பின் தலைவர் குறிப்பிடும் போது வருடாந்தம் சீனா 6-8 வரை எண்ணிக்கையில் புதிய தொழிற்சாலைகளுக்கு அனுமதி வழங்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். முன்னர் பேஸ்புக் என்று அழைக்கப்பட்ட மேட்டா நிறுவனத்தில் இருந்து பெருந்தொகையான ஊழியர்கள் திடீரென்று பணி நீக்கம் செய்ய
செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 2004 முதல் முறையாக இந்த நிறுவனம் ஸ்தாபிக்கப்பட்டதில் இருந்து செய்யப்படும் ஆகக்கூடிய எண்ணிக்கையான பணி நீக்கம் இதுவே என்றும் குறிப்பிடப்படுகிறது. எத்தனை ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட உள்ளார்கள் என்பது துல்லியமாக தெரிவிக்கப்படாத போது ஆயிரக்கணக்கானவர்கள் இந்த பட்டியலில் உள்ளடங்கியுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. மேலும் இந்த வாரம் ஊழியர்களை அனாவசியமான பயணங்களை தவிர்க்குமாறு மெட்டா நிறுவன இயக்குநர் மார்க் ஷேக்கர்பெக் அறிவித்துள்ளார். பணி நீக்கங்கள் இன்றைய தினம் புதன்கிழமை முதல் ஆரம்பிப்பதற்கு வாய்ப்புள்ளதாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதற்கு முக்கிய காரணம் தற்போது மெட்டா நிறுவனம் அதன் மெட்டாவேர்ஸ் வணிகங்களை அதிகரித்து வருகின்றமையினால் தற்போது சந்தித்து வரும் பொருளாதார பின்னடைவு என்ன ஊகிக்கப்படுகின்றது. இந்த வருடம் நிறுவனத்தின் பங்குகள் 73% வீழ்ச்சியடைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கடந்த வாரம் டுவிட்டர் நிறுவனம் 3,700 ஊழியர்களை பணிநீக்கம் செய்திருந்தது. இதனைத் தொடர்ந்து அமெரிக்காவின் பிரபல நிறுவனம் லிப்ட் நிறுவனம் 683 ஊழியர்களை பணிநீக்கம் செய்திருந்தது. இதனைத் தொடர்ந்து இந்த வரிசையில் தற்போது மெட்டா நிறுவனம் இணைகின்றது. அமெரிக்காவில் 2 ஒருமுறை நடைபெறும் இடைக்கால தேர்தல்கள் நேற்று தினம் ஆரம்பமாகியுள்ளன. செனட் சபை மற்றும் பிரதிநிதிகள் சபை ஆகிய இரண்டுக்கும் அங்கத்தவர்களை தேர்வு செய்யும் விதமாக இந்த வாக்கெடுப்புகள் நடைபெற்று வருகின்றன. பிரதிநிதிகள் சபையில் மொத்தமாக உள்ள 435 இடங்களில் பெரும்பாலான இடங்களில், அதாவது ஒரு கட்சிக்கு சாதகமாக இருக்கும் நிலையில், 30 இடங்களில் மட்டுமே கடும் போட்டி நிலவுகிறது. அமெரிக்க ஜனாதிபதியாக ஜோ பைடன் பதவியேற்று 2 நிறைவாகியுள்ள நிலையில் இந்த தேர்தலானது ஜோ பைடன் ஆட்சி மீது மக்களுக்குள்ள கருத்தை வெளிப்படுத்துகின்றது என்பதால் இந்த தேர்தல்கள் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளன. நேபாள நாட்டின் மேற்கே டோடி மாவட்டத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் அடுத்தடுத்து 3 நிலநடுக்கங்கள் ஏற்பட்டுள்ளன. இதில் சிக்கி இதுவரை 3 பேர் உயிரிழந்துள்ளனர். இதுபற்றி அந்நாட்டின் தேசிய நிலநடுக்க அறிவியல் மையம் வெளியிட்டுள்ள செய்தியில், நேபாள நாட்டின் மேற்கே நேற்றிரவு 9.7 மணி அளவில் ரெக்டர் அளவுகோலில் 5.7 அளவிலான கடுமையான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அதே பகுதியில் இரவு 9:56 மணி அளவில் ரெக்டர் அளவில் 4.1 மற்றொரு நிலநடுக்கம் ஏற்பட்டது. இதன் பின்னர் இன்று அதிகாலை 2:12 மணி அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டது. இது ரெக்டர் அளவில் 6.6 பதிவானது. இதில் வீடுகள் இடிந்து 3 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் கைராகாவன் பகுதியில் ஏற்பட்டுள்ளது. இதனை பூர் பிசவுக்கி கிராமம் கவுன்சில் தலைவர் ராம் பிரசாத் உபாத்யா உறுதிப்படுத்தியுள்ளார். இந்த நிலநடுக்கங்கள் இந்தியாவின் புதுடெல்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பிற பகுதிகளிலும் உணரப்பட்டுள்ளன. நேபாள நாட்டின் தலைநகர் காட்மண்டுவில் நேற்று காலை 4:37 மணி அளவில் திடீரென்று நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரேக்டர் அளவுகோலில் 4.5 பதிவாக இருந்தது. நேபாள நாட்டின் தலைநகர் காட்மண்டுவில் இருந்து வடகிழக்கே 155 கிலோமீட்டர் தொலைவில் நேற்று காலை 4:37 மணி அளவில் திடீரென்று நிலநடுக்கம் ஏற்பட்டது. அது ரேக்டர் அளவுகோலில் 4.5 பதிவாகியுள்ளது. இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.